ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யுவர் சேனல். இன்னைக்கு ஜூலை 5, 2021 என்னென்ன நேஷனல் டே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 நேஷனல் டேஸ் இருக்குது. அது என்னென்ன டேஸுங்கிறத ஒன்று ஒன்றா வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் நேஷனல் டே நேஷனல் ஒர்க்கஹோலிக் டே, அதாவது தேசிய பணிபுரியும் நாள். இந்த நாளை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிக நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு வர பிரச்சனை, உடல் சம்பந்தமான பிரச்சனை, அப்புறம் மனது சம்பந்தமான பிரச்சனையை வந்து போக்குறதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலையை அவங்களால சரியாக செய்ய முடியலன்னா, அந்த வேலையால் அவங்க குடும்பத்திட்டையும் சரியாக பேச முடியாமல், நண்பர்கிட்டையும் சரியாக பேச முடியாமல், அந்த வேலையை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஏதாவது செய்யலாம், இல்லை நமக்கு பிடிச்சதை பற்றி ஏதாவது பேசலாம், அப்படி இல்லையா நம்ம பிடிச்சவங்கள்கிட்ட பேசுறதாலையும் இந்த பிரச்சனையை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க் ஹாலிடே எப்படி கொண்டாடலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பர்களோட எங்கேயாவது பிடிச்ச இடத்துக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா இடத்துக்கு போகலாம், அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு எதுவாக இருந்தாலும் அதை விளையாடுறது மூலம் இந்த நாளை வந்து கொண்டாடலாம். என்னதான் இந்த நாளை பற்றி விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தினாலும், இதில் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க ஊழியர்களுக்கு 1 வருஷத்துக்கு 13 நாள் விடுமுறை தராங்க. அதில் 34% பேர் வந்து அந்த விடுமுறையை எடுத்துக்கிறதே இல்லை. உலகத்தில் உள்ள 30% பேர் மக்கள் வந்து அவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த வேலையை பற்றி தான் அதிகமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1970 to 2006 இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்க மக்களோட சராசரி வேலை நேரம் வந்து 200 மணி நேரமாக அதிகரிச்சிருக்கு. இந்த வேலையால் ஏற்படுற பிரச்சனையால் அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களோட திருமண வாழ்க்கையும் அதிகமாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற தினம் நேஷனல் மெக்கானிக்கல் பென்சில் டே, தேசிய இயந்திர பென்சில் தினத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயந்திர பென்சிலை 1791 கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலும் 1882 தான் ஜான்சன் ஐசக்கும் மற்றும் அவரோட நண்பரான பிரிட்டன் சாம்சனும் இந்த காப்பிரமையும் வாங்குறாங்க, அதாவது காப்பிரைட்டை வாங்குறாங்க. 1879 அப்புறம் பென்சிலோட வளர்ச்சி அதிகமாகுது. 1915 ஜப்பானில் உள்ள டெக்குச்சி ஹயாகாவாங்கிறவர் எவர் ரெடி ஷார்ப்புங்கிற பென்சிலை அறிமுகப்படுத்துகிறாரு. 1929 அமெரிக்காவில் எவர் ஷார்ப் மற்றும் ஃபிக் பென்சிலை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபிக் பென்சில்னால் ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் இந்த அழுத்தினா பென்சில் வெளியே வரும்ல, அதை தான் வந்து ஃபிக் பென்சில். நம்ம ஊரில் வந்து டிக் பென்சில்னு அதை சொல்கிறோம். இது பேர் ஃபிக் பென்சிலாக தான் இருந்திருக்கும், நம்ம ஊரில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிக் பென்சிலாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஆரம்ப காலத்தில் அந்த பென்சில் கிராஃப்ட் இருக்குல்ல, அது மேலே வந்து உலோகத்தையும் மரத்துறையும் தான் யூஸ் பண்ணி பென்சிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக போக கொஞ்சமாக பிளாஸ்டிக் பென்சிலாக மாறிடுச்சு. இந்த நாளை எப்படி கொண்டாடணும்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூல்லையோ இல்லை நம்ம படித்த ஸ்கூல்லையோ நம்ம இலவசமாக வந்து பென்சிலை மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்து அது மூலமாக இந்த நாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நாள் என்னென்னா, நேஷனல் ஆப்பிள் டேன் ஓவர் டே, அதாவது தேசிய ஆப்பிள் விற்று முதல் நாள். இந்த விற்று அப்படிங்கிறது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான பேஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பிளை வந்து பொடிப்பொடியாக நறுக்கி மாவாக்கி அதை மைதா மாவில் வச்சு எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்றாங்க. இந்த நம்ம ஊரில் வந்து சிக்கன் பஃப், எக் பஃப்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்க மைதா மாவுக்குள்ளே அந்த ஆப்பிளை வச்சு சாப்பிட்றாங்க. அதனால தான் ஆப்பிள் விற்றுனாள்னு சொல்கிறாங்க. இந்த தினம் வந்து 17ஆம் நூற்றாண்டிலிருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இது கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெளிவாக தெரியல. இந்த ஆப்பிள் விற்ற எப்படி செஞ்சு சாப்பிட்றாங்கன்னா, ஆப்பிள் வந்து ஒரு பேஸ்ட்ரியாக்கி அதை மைதா மாவுக்குள்ளே வச்சு எண்ணெயில் போட்டு வறுத்து அது மேலே க்ரீமு இல்லைன்னா சர்க்கரையை போட்டு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, நமக்கு பிடிச்ச பேக்கரிக்கு போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா நாமளே செஞ்சு குடும்பத்தோடு அதை சாப்பிட்டு இந்த நாளை கொண்டாடலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நாள் என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமாகவும் நம்ம கேள்விப்படாத பேராகவும் இருக்கும். என்ன டேனா, நேஷனல் பிக்னி டே, தேசிய நீச்சல் உடை நாள். 1946 ஜூலை 5ஆம் தேதி பாரிஸில் உள்ள லூயிஸ் ரியேடுங்கிற ஒரு ஆடை வடிவமைப்பாளர் இந்த பிக்னி, அதாவது நீச்சல் உடையை கண்டுபிடிக்கிறாரு. ஐரோப்பா நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இந்த உடை வந்து அதிகமாக பிடிச்ச போது அவங்களும் அதை வாங்கி அணிய ஆரம்பிக்கிறாங்க. மற்ற நாடுகளில் இந்த உடையை போட அனுமதித்தாலும் அமெரிக்கா நாட்டில் 1960 இந்த உடையை போட அவங்க அனுமதிக்கலை.
சூசன் ரோசன்கிறவர் 2012 180 பிளாட்டின வைரத்தை வச்சு ஒரு மிகவும் விலை உயர்ந்த நீச்சல் உடையை வந்து உருவாக்குறாரு. இந்த உடை வந்து தவறானுன்னு சொல்லி ஸ்பெயின், போர்ச்சுக்கல், இத்தாலி, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை இதை வந்து தடை விதிக்கிறாங்க. இந்த நீச்சல் உடைய வேற நாடு கண்டுபிடிச்சிருந்தாலும் இதை அதிகமாக உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுல சீனா தான் இன்னைய வரைக்கும் முதல் இடத்துல இருக்கு. இன்னைக்கு அமெரிக்க டாலர் மதிப்புப்படி உர்சலா ஆண்ட்ரஸ்ங்கிற நடிகையோட நீச்சல் உள்ளடைய ஏலத்துக்கு விடுறாங்க எவ்வளவுக்கு பார்த்தீங்கன்னா 53,800 அமெரிக்க டாலர் படி இன்னைய மதிப்புப்படி வந்து விற்றுருக்காங்க. இந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா அந்த நீச்சல் உள்ளடைய போட்டுக்கிட்டு அவங்க கடற்கரைக்கு போய் ஓய்வு எடுத்து கொண்டாடுறாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல், ஏரி, குளம் இந்த மாதிரி எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இந்த நாளை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 4 நேஷனல் டேவை பற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.